ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை இனிது. இன்னைக்கு நம்ம வீட்லயே பீனட் பட்டர் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லங்க, அந்த பீனட் பட்டரை யூஸ் பண்ணி பீனட் பட்டர் ஜெல்லி சாண்ட்விச் எப்படி பண்றதுன்னு காட்டியிருக்காங்க. பிரெட் பட்டர் ஜாம் எந்த அளவுக்கு பாப்புலரோ அதே அளவுக்கு இந்த பீனட் பட்டர் ஜெல்லி சாண்ட்விச்சும் ரொம்ப பாப்புலருங்க. யம்மியா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். இந்த ஃப்ரைங் பேன்ல நான் ஒரு கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதை இன்னும் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். நீங்க ஃப்ரைடு பீனட்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா அது சால்டடா இல்லாத மாதிரி பாத்துக்கோங்க. ஃப்ளேம் லோயர் மீடியம்ல வச்சுட்டு கைவிடாம வறுக்கணும், இல்லாட்டினா கருகி போயிடும். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதும் வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திடலாம். நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் இது மாதிரி டைட்டா செஞ்சு விடுங்க, தோலெல்லாம் வந்துடும். பச்சை வேர்க்கடலை யூஸ் பண்ணீங்கன்னா இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். இப்ப இந்த கடலைய ஒரு மிக்சி கப்புக்கு மாத்திடலாம். முதல்ல ஒரு 10 seconds மட்டும் ஓட விடுங்க, இந்த அளவுக்கு பவுடர் ஆயிடும். இப்போ 2 pinch அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். இப்ப இதை மூடிட்டு ஒரு 10 seconds மட்டும் ஓட விடலாம். இது மாதிரி திரண்டு வரும். ஒரு ஸ்பூனை வச்சு எடுத்து விடுங்க. இது கூட 1 teaspoon அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்திருக்கேன். நீங்க உங்க டேஸ்ட் ஏத்த மாதிரி சுகர் இல்லாட்டினா ஹனி கூட சேர்க்கலாம். இப்ப இத மூடி வச்சுட்டு பல்ஸ் மோட்ல ஒரு 10-15 seconds மட்டும் ஓட விடுங்க. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா அந்த சில்கி கன்சிஸ்டன்சி வர ஆரம்பிச்சிருக்கும். இத நல்லா எடுத்து விட்டுட்டு 1 teaspoon அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்திருக்கேன். திரும்பவும் பல்ஸ் மோட்ல 12-15 seconds ஓட விட்டுடலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா பீனட் பட்டர் அரைக்கிறப்போ கண்டினியூஸா அரைக்காதீங்க, விட்டு விட்டு அரைங்க. சில்கியா பீனட் பட்டர் ரெடி. ஸ்பூன்ல எடுத்தோம்னா கொஞ்சம் கூட கீழே ஸ்பில் ஆகாம இதோட கன்சிஸ்டன்சி சூப்பரா இருக்கும். ஹெல்த்தியான பீனட் பட்டர் வீட்லயே சூப்பரா செஞ்சாச்சு. இப்ப இதை யூஸ் பண்ணி பீனட் பட்டர் ஜெல்லி சாண்ட்விச் எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். 2 bread slices சேர்த்திருக்க, அதுல 1 slice பீனட் பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணிருக்கேன். எவ்வளவு அழகா ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்க. பீனட் பட்டர் பிரெட்ல அப்ளை பண்றப்போ உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் லாவிஷாவே சேர்த்துக்கிறேன். இன்னொரு ஸ்லைஸ் ஜெல்லி அப்ளை பண்ணிருக்கேன். ஜெல்லிங்கிறது வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஃப்ரூட் ஜாம் தான். இப்போ நம்ம சாண்ட்விச் ரெடி. நான் நடுவில் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க, பார்க்கவே கிளாஸா இருக்கும். என் பையனுக்கு இந்த சாண்ட்விச் ஃபிங்கர் கட் போட்டனா ரொம்ப பிடிக்கும். அதனால இன்னும் 2 cuts சேர்த்து போட்டுக்கலாம். ஈஸியா பைட் சைஸ் இருக்கிறதுனால குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியான ஈஸியான சாண்ட்விச். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நீங்க இப்பதான் என்னோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் என்னங்க, ஆசையா சமைச்சு அன்பா பரிமாற சுவை இனிதுங்க.